friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு ப்ளவுஸ் கட்டிங் பத்தி பார்க்க போறோம். ப்ளவுஸ் கட்டிங்ல பாத்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வந்து கட் பண்ணிடுவாங்க. பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கறத கொஞ்சம் டவுட் வந்து அதிகமா இருக்கக்கூடிய இடம் சரிங்களா. ஆக இந்த ப்ளவுஸ்ல பாத்தீங்கன்னா நான் பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அளவு ப்ளவுஸும் வந்து கையில வச்சிருக்கேன் சரிங்களா. இந்த அளவு ப்ளவுஸ்ல அளவுகள் எடுத்து இதே சேம் அளவு எப்படி நம்ம மெட்டீரியல்ல மார்க் பண்ண போறோம், மார்க் பண்ணி கட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வந்து வெளியில் எடுத்துருங்க. நம்ம கட் பண்ண வேண்டிய மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற கிளாத்தை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம கிராஸ் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் வந்து இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். ஷோல்டருடைய கார்னரும் செஸ்ட் ரவுண்டுடைய கார்னரும் இந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படின்னாக்க நீங்கள் இது மாதிரி ப்ளவுஸை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் சரிங்களா. இது மாதிரி அளவுகள் வந்து பேக்கோட அளவுகள் அப்படியே நோட் பண்ணி நம்ம மார்க் பண்ணி ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இது நேர் கட்டிங் ப்ளவுஸ். இப்போ வந்து கிராஸ் ப்ளவுஸ் தான் வேணும், ஆனால் வந்து அளவுகள் மெட்டீரியலோட அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி நம்மளுக்கு கிராஸ் கிடைக்காது. ஏன்னா கிளாத் பத்தாது இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி கிராஸ் வச்சுக்கலாம். கிராஸ் கொஞ்சம் குறையுமே தவிர பட் ஆனால் கிளாத் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் சரிங்களா. இந்த பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பட்டி கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆக கிளாத் வந்து இருக்கிறத பொறுத்து நம்ம கிராஸுடைய ஆங்கிள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் கிராஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆக ஒரே நேர்கோட்டில் ஷோல்டரோட கார்னரும் செஸ்ட் ரவுண்டோட கார்னரும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த சைடில் நம்ம ஷோல்டர் கட் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, இந்த சைடில் நம்மளுக்கு கிளாத் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மேல் பக்கமாக கட் பண்ணும்பொழுது கிளாத் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பட்டிக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம மார்பு சுற்றுல ஒன்றுடைய அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுலேருந்து 1.5 இன்ச் வந்து 2 இன்ச் குறைவாக தான் வரும். பட் ஆனால் அந்தளவு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பட்டிக்கு ஓகே தான். அதே போல் பாருங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதோட வந்து ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சிடும் இல்லைங்களா. இதுக்கு இந்த சைடு கிளாத் வந்து சரியாக இருக்கா, ஸ்லீவுக்கு வந்து போதுமானதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம கிராஸ் வந்து ஃபுல்லாக வேணுமா அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கிராஸை வந்து குறைச்சிக்கலாமா அப்படிங்கிறத இதில் இருந்து முடிவு பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட அளவுகளை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஷோல்டரோட அளவு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின் கழுத்து உயரம் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். வளைவுகள் வந்து நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங்கோட லைனை இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்கோல் சுற்று அளவு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரத்தையும் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரோட லைனை இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. அதே போல் ஃபோல்டிங் சைடில் நம்ம போட்ட லைனை இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வந்து கையில் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம குக்கிப்பட்டி சைடில் தான் அளவுகள் எடுப்போம். ப்ளவுஸினுடைய முன் கழுத்து உயரம் அப்படின்னு பார்த்தா அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம கீழ்ப்பக்கமாக எடுக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நேர் பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும். இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரோட அளவு எந்த அளவோட மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இது மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த கார்னரை ஃபோல்டு பண்ணும்போது சரியாக அந்த அளவு கிடச்சிரும் சரிங்களா. அப்படியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சரியாக வந்துடும் சரிங்களா. 6.5 இன்ச் வந்து முன் கழுத்தோட உயரத்தினுடைய அளவு மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் ஷோல்டர்லேருந்து 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இடத்துலையும் 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு உயரம் வந்து சரியாக கிடைக்கும். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல மார்க்கிங் ஆயிருக்கு சரிங்களா. ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இந்த அகலம் போதும் அப்படின்னா அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அகலம் அதிகமாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைடில் 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள்
front ஓட வளைவுகள் இங்க இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாவும் இந்த இடத்துல வந்து நல்ல பெண்ட் ஆகணும் நல்ல நேரா வந்து இது மாதிரி யூ மாதிரி வரணும் அப்படினு விரும்பறவங்களுக்கு மட்டும் நீங்க வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வரணும் அப்படினா இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க நார்மலா இருந்தா போதும் அப்படிங்கறவங்களுக்கு நீங்க எப்பவும் போல நார்மலா இந்த அகலத்துல அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆல்ரெடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த neck width விட இந்த இடத்துல 1/4 இன்ச் அதிகமா தான் இருக்கு. ஏன் கேட்டிங்கன்னா பேக்ல நம்ம அதிகமா தான் மார்க் பண்ணி இருந்தோம். ஆக இந்த இடத்துல அதிகமா தான் இருக்கு. சரிங்களா? நான் இந்த லைன்லயே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். வளைவுகள் வந்து இந்த லைன்லயே நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். பாருங்க இந்த மாதிரி வருது. சரிங்களா? ஃப்ரண்டோட அளவுகளை இதே லைன்ல நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரண்டோட ஹைட் சரிங்களா? முன் உயரம் ப்ளவுஸோட முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இது நார்மல் ப்ளவுஸா இருந்தாலும் சரி அல்லது லைனிங் ப்ளவுஸா இருந்தாலும் சரி நீங்க பயப்படவே வேண்டியது இல்ல இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சுருக்கங்கள் இல்லாம இருந்தா போதும் நீங்க ரொம்ப இப்படி எக்ஸ்பாண்ட் ஆகவும் கூடாது அதே போல சுருக்கமாவும் இருக்க கூடாது ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க கரெக்ட்டா அந்த ஷோல்டரோட தையல் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து கரெக்ட்டா இந்த மாதிரி வெச்சுக்கோங்க அதாவது பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் சரிங்களா சரியா இந்த இடத்துல வச்சிங்கன்னா என்ன அளவு வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு 12 இன்ச் வந்து கிடச்சிருக்கு இந்த இடம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 12.5 இன்ச் சரிங்களா 12.5 இன்ச் அப்படிங்கிறது முன் உயரத்தோட சரியான அளவு இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச் தேவைப்படும் பட்டி ஜாயிண்டிங்க்கு 1/2 இன்ச் தேவைப்படும் 12.5 ஒரு இன்ச்சை ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா 13.5 சரியா 13.5 அப்படிங்கிறது நான் குறிக்க வேண்டிய அளவு சரிங்களா மேலே ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் இது முன் உயரம் ப்ளவுஸோட முன் உயரம் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன் லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம போட்ட லைன்லேருந்து பாருங்கள் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் ஏன் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறீங்க இந்த அளவு எங்கே எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் ப்ளவுஸில் எந்த இடத்துலையும் இந்த 1/2 இன்ச் வந்து நான் அளவுகள் எடுக்கலை சரிங்களா இந்த பட்டியினுடைய வளைவுகள் வந்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த வளைவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு சரிங்களா இதுவே வந்து ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம 2 இன்ச் கட் பண்ணலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் அது மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா தான் கப் சைஸ் வந்து சின்னதாக வரும் அதனால 2 இன்ச் கட் பண்ணலாம் ரொம்ப பெரிய சைஸாக இருக்காங்க அவங்க வந்து பேக் ஹைட்டையும் வந்து குறைச்சி போடுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் 1 இன்ச் வந்து கட் பண்ணிக்கலாம் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 32 சைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 45-48 சைஸ் வரைக்குமே வந்து 1/2 இன்ச் வந்து போதுமானது அது வந்து பேக் பார்ட் என்ன அளவு வச்சுருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம கட்டோட அளவு கம்மியாக வேணுமோ அல்லது அதிகமாக தேவையா அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் சரிங்களா காமனாக பார்த்தா எல்லாத்துக்குமே 1/2 இன்ச் அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் ஆக நான் 1/2 இன்ச் வந்து இந்த இடத்துல அளவுகள் நான் எடுக்கவே இல்லை பொதுவான அளவுகள் வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல 1/2 இன்ச்சும் இந்த இடத்துல 1/2 இன்ச்சும் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம அளவுகள் நோட் பண்ண வேண்டியது கிராஸினுடைய அளவு கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த குக்கிப்பட்டி சைடில் இதுதான் கிராஸினுடைய அளவு இந்த டாட்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் சரிங்களா இதில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வந்து இருக்குது ஆக 1/4 இன்ச் உள்பக்கமாக இந்த இடத்துல தையல் போட்டிருப்போம் இல்லைங்களா அதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 3.5 இன்ச் சரிங்களா அப்போ அந்த 3.5 இன்ச் வந்து கிராஸினுடைய அளவு அப்படின்னு நம்ம இதில் நோட் பண்ணிக்கிறோம் இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து கிராஸ் வைஸில் இந்த லைனில் வந்து எந்த இடத்துல அளவுகள் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா இந்த இடம் ஆக 3.5 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது டாட்டினுடைய அகலம் இதே கொக்கிப்பட்டி சைட்லேயே எடுத்துக்கோங்க இந்த டாட் பாருங்கள் இந்த தையல்லேருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் சரிங்களா இது எவ்வளவு இன்ச்சஸ் அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணுறோம் 1.5 இன்ச்சஸ் இருக்குது சரிங்களா இது 1 இது வந்து 1.5 ஆக 1 சைடு 1.5 அப்படின்னா டபுள் சைடு அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு 2.5 இன்ச் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 ஒரு பாயிண்ட்டே இருக்குதுன்னு வைங்களேன் ஆக 1.5 ஒரு பாயிண்ட்டு இந்த சைடில் 1.5 ஒரு பாயிண்ட் டோட்டலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் டாட்டினுடைய அகலம் அப்படிங்கிறது 2.75 அப்படின்னு இந்த இடத்துல நான் நோட் பண்ணிக்கிறேன் சரியா 2.75 இன்ச் சரிங்களா இப்போ நம்ம கிராஸினுடைய அளவு அப்படின்னு பார்த்தா 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணோம் டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 2.75 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம்
இப்போ இந்த ரெண்டு மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் வந்து லைட்டாக அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணி தான் ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம அளவுகள் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் இருந்து இப்படி கீழ் பக்கமாக வர்றப்போ ஒரு 2 இன்ச் ஸ்ட்ரைட்டாகவும், அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி உள் பக்கமாக போகிற மாதிரியும், சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த செஸ்ட் ரவுண்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரியும் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. இங்கே லைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகணும், இங்கே லைட்டாக வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகணும். ரொம்ப வந்து டக்குன்னு கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம இந்த சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டெப்த் வந்து எடுக்கிறோம், சரிங்களா? அதிகமாக வந்து எடுத்துடக்கூடாது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி டாட் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரெண்டு மார்க்கிங் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா மெயினாக நம்மளுக்கு இந்த ஹெர்கட் வந்து தேவை. இந்த ரெண்டு ஹெர்கட் இருந்தது அப்படின்னாலே போதும், 2வது டாட்டும் 3வது டாட்டும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹெர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே நம்ம வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாட்டினுடைய அளவை நம்ம வந்து ஹெர்கட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அகலத்தை வந்து ஹெர்கட் பண்ணியிருக்கோம். லென்த்தை மட்டும் நம்ம என்ன மார்க் பண்ணல. லென்த்து எவ்வளவு அப்படின்னு செக் பண்ணலாம். இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர்லேருந்து டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. சரியாக பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது, சரிங்களா? அதாவது இந்த கார்னர் வரைக்கும் பட்டியும் டாட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. நம்மளுக்கு உள்பக்கமாக வந்து 1/2 இன்ச் வந்து தேவைப்படும், சரிங்களா? அப்போ 3.5 இன்ச் வந்து லென்த் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா லைன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருப்போம் இல்லைங்களா, 13.5 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருப்போம். அது இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு கீழே தான் நம்ம வந்து ஒரு கர்வ் எடுத்தோம், சரிங்களா? அப்போ இந்த இடத்துலருந்து இந்த லைன்லேருந்து மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். இதுதான் டாட்டினுடைய லென்த்து, ஃபஸ்ட்டு டாட்டினுடைய லென்த்து. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த ஹெர்கட்லேருந்து கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைடும் ஹெர்கட்லேருந்து கிராஸ் வைஸில் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாட்டோட லென்த் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு, சரிங்களா? ஃபஸ்ட்டு டாட்டோட லென்த்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டாட்டு, சரிங்களா? செகண்ட் டாட்டோட லென்த் எவ்வளவு அப்படின்னு நம்ம இந்த ப்ளவுஸில் பார்க்கலாம். அளவு லென்த்து 2.5 இன்ச் அப்படிங்கிறது செகண்ட் டாட்டில் லென்த்து. 1/4 இன்ச் வந்து இந்த பக்கம் உள்பக்கம் மடிச்சிருப்போம் இல்லைங்களா, அதை ப்ளஸ் பண்ணோன்னா 2.75. ஆக இந்த 2.75 இன்ச்சை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இதில் எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அது மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுளாக ஃபோல்டு பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மடிப்பு பகுதி இந்த இடத்துல இருக்கும், அதை அது மாதிரி நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து லென்த்து. இதில் சரியான லென்த்து எவ்வளவு அப்படின்னா 2.75. ஏன்னா 2.5 இன்ச் வந்து சரியான அளவு ப்ளவுஸில் இருந்தது, 1/4 இன்ச் வந்து தையலுக்காக தேவைப்படும். ஆக 2.75 அப்படிங்கிறத 2.75 அப்படின்னு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2.75 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இதில் இந்த சைடில் 1/4 இன்ச்சும் இந்த சைடில் 1/4 இன்ச்சும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச், சரிங்களா? இந்த 1/2 இன்ச் அகலத்தில் தான் நம்ம கிராஸ் வைஸில் லைன் போடணும். பாருங்கள், கிராஸ் வைஸில் இது மாதிரி 1/2 இன்ச் அகலத்தில் லைன் போட்டுக்கலாம். இது வந்து செகண்ட் டாட், நம்ம தையல் போட வேண்டிய செகண்ட் டாட்டினுடைய அளவு. அடுத்து தேர்டு டாட். அளவு ப்ளவுஸை இது மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து, அதாவது நம்ம தையல் போட்ட அதாவது இந்த ஷோல்டர்லேருந்து, சரிங்களா? ஸ்லீவ் வந்து ஜாயிண்டாக இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல தேர்டு டாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா 5.5 இன்ச்சு. இப்போ 5.5 இன்ச்சுக்கு அடுத்தது தான் நம்ம தேர்டு டாட்டோட அகலத்தை வந்து மார்க் பண்ணணும். அதே சமயம் லென்த்து எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 4.5 இன்ச்சு.
இந்த நம்ம ஜாயிண்டிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக வந்து 4.5 இன்ச் வருது, சரிங்களா? இந்த 4.5 இன்ச் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக தேவைப்படும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேல் பக்கம் இருந்து இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 5.5 இன்ச் வந்து நோட் பண்ணோம் இல்லைங்களா, கிராஸ் வைஸில் 5.5 இன்ச். ஆக அந்த 5.5 இன்ச் இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு டாட்டை நோக்கி, சரிங்களா, ஃபஸ்ட்டு டாட்டை நோக்கி நம்ம வந்து மார்க் பண்ணணும். 4.5 இன்ச் வந்து சரியான அளவு வந்தது. இந்த பக்கம் தையலுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா, அதை சேர்த்தணும் அப்படின்னா 5 இன்ச் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாட்டுடைய இந்த கார்னரில் டேப் வந்து சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு, நம்ம மார்க் பண்ண பாயிண்டில் டேப் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு 5 இன்ச் வந்து நம்ம இது மாதிரி லென்த் வைஸில் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அப்போ இதுதான் வந்து சரியான அளவு நம்மளுக்கு, சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல 1/4 இன்ச், இந்த இடத்துல 1/4 இன்ச். இப்போ கிராஸ் வைஸில் இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும். இப்போ நம்மளுக்கு 3rd டாட் வந்து கிடச்சிருச்சு. அதே போல் 1st டாட் ஹெர்கட்டை வச்சு லென்த்தை வச்சு மார்க் பண்ணிட்டோம். 2nd டாட்டு டபுளாக ஃபோல்டு பண்ணணும். லென்த்தை வந்து அளவு ப்ளவுஸில், சரிங்களா, இந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதோட 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். 3rd டாட் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து, இந்த ஷோல்டர்லேருந்து என்ன அளவு இருக்குதுன்னு நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணி அதுக்கடுத்து 3rd டாட்டோட லென்த்து மார்க் பண்ணி அகலம் வந்து 1/4 இன்ச், டோட்டலாக 1/2 இன்ச் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம 3 டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஆனால் இந்த அளவு அப்படியே எப்படி இதில் வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் அளவுகள் வந்து 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு கூட அளவுகள் மாற செய்யும் இல்லைங்களா, மாறாமல் அதே அளவு எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மார்க்கிங்கை நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி டார்க்காக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. மேல் பக்கம் இந்த ஷோல்டரும் இந்த ஹெர்கட்டும், இந்த ஹெர்கட்டும் சரியாக இருந்தது அப்படின்னாலே எல்லா பக்கம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணுங்கள், சரிங்களா? நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மார்க்கிங் அப்படியே இதில் வந்து பேஸ்ட் ஆயிரும், சரிங்களா? இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம மார்க் பண்ண அளவு அப்படியே இதில் வந்து மார்க்கிங் ஆகிருக்கு, பட் கொஞ்சம் லைட்டாக ஆயிருக்கு, சரிங்களா? இதில் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, இதில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இது மேலே நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 1st டாட்டு, நெக்ஸ்ட்டு 3rd டாட்டு. இப்போ 3 அளவுகளையும் நம்ம வந்து ஒரே சேம் அளவில் தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.